بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعدقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيماوقال رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سر ولم يقول جيوم يه ربنا يه إلا ملا رب العالمين أني تقول الحمد للهவார்த்தையில் உன்னதமான வார்த்தை நம்பத்தன்மைக்க வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டிலே முன்மாதிரியான இறுதி நபியுடைய வழிகாட்டில் என்றும் மார்க்கத்தின் பெயரால் புதிய புதிதாக உருவாகக்கூடிய அனைத்து அனுஷ்டானங்களும் பிதாத்துக்கள் அந்த பிதாத்துக்கள் அனைத்தும் எங்களை நரகத்தின் பால் இட்டு செல்லும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் ஞாபகம் ஊட்டியதை இந்த புனிதமான நேரத்தில் ஞாபகம் ஊட்டுகின்றேன். அன்பாந்த ஈமானியர்களே, நாமெல்லாம் ஒரு அசாதாரண சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய அந்த ரிஸ்கை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவனுடைய அந்த ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உன்னதமான நியத்துடன் நாங்கள் இந்த இடத்துல கொண்டு வருகின்றோம். அன்பாந்த ஈமானியர்களே, அது மட்டுமல்லாமல் பல்வேறு சிரமங்களை தாண்டி இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும், மார்க்கத்துடைய அந்த போதனையை கேட்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்துடன், அதாவது முகப்புத்த வாயிலூடாக இந்த மார்க்க நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் முதலாக நான் சலாத்தை நான் சொல்லிக் கொள்கின்றேன். அன்பாந்த ஈமானியர்களே, இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு தலைப்பு, அதாவது ஓய்வு நேரங்களை நியமத்தாக பயன்படுத்திக் கொள்வோம். அன்பாக ஈமானியர்களே, ஓய்வு நேரங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நியமத். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அது ஒரு அமானிதமும் கூட. நாளை மறுமை நாளில் கேட்கப்படக்கூடிய கேள்வியில் ஒரு கேள்விதான், அவனுடைய அதாவது வேலை பழு வருவதற்கு முன்னால் ஓய்வு நேரத்தை எவ்வாறு நீ பயன்படுத்தினாய் என்ற கேள்வி கேட்கப்படுவது நீதியானது என்பதை நாங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்றோம். அன்பாந்த ஈமானியர்களே, அல் குர்ஆனின் பல இடங்களில் காலத்தை அடையாளப்படுத்தி ரப்பூல் ஆலமீன் சத்தியம் என்று சொல்கின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் வல் அசுர், காலத்தின் மீது சத்தியமாக ஒரு விடயத்தை ரப்பூல் ஆலமீன் சத்தியமிட்டு சொல்கின்றான் என்று சொன்னால் அந்த விடயத்துடைய மகத்துவத்தை உணர்த்துவதற்காக ரப்பூல் ஆலமீன் அந்த சத்தியத்தை செய்கின்றான். காலத்தை ஒழுங்கான முறையில் பயன்படுத்தாத மனிதன் அவன் நிச்சயமாக ஃபில் ஹுசுர், அவன் நஷ்டவாளியாக இருக்கின்றான். நிச்சயமாக மனிதன் நஷ்டவாளியாக இருக்கின்றான். யார் அந்த நஷ்டவாளி என்று சொன்னால் முஃமின்களை தவிர காலத்தை நஷ்டமாக பயன்படுத்துவதுதான் நஷ்டவாளி என்ற விடயத்தை ரப்பூல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதே போல பல்வேறு இடங்களில், அதாவது ஒல்லை இரவு மீது சத்தியமாக, ஒன்னஹார் பகாலி மீது சத்தியமாக, வக்துஹா அதாவது முட்பாக மீது சத்தியமாக என்று பல்வேறு காலங்களை அடையாளப்படுத்தி சத்தியம் என்று சொல்கின்றான். அன்பாந்த ஈமானியர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபீலா சொல்லா ஒரே வசம சொல்லி காட்டினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் இயகத்தானின் ஹம்சன் கபுல ஹம்சின், ஐந்து வருவதற்கு முன்னால் ஐந்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஐந்து விடயம் வருவதற்கு முன்னால் ஐந்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன விடயம் என்று சொன்னால் ஹயாத்தக கபுல மௌத்திக்க, உன்னுடைய மரணம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாழ்நாளை நீ பயன்படுத்திக்கொள். மரணம் வந்த பிறகு எங்களுடைய தௌபா என்பது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. தொண்டை குழியில் எங்களுடைய உயிர் கைப்பற்றப்படுது என்று சொன்னால் அந்த தொண்டை குழிக்கு உயிர் கைப்பற்றப்படுகின்ற நேரத்தில் எங்களுடைய எந்த ஒரு தௌபாவுடைய வாயிலும் திறக்கப்பட மாட்டாது. இது மனிதனுடைய ஆழமான ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. அதே போல வசிஹத்திய கபுல சகமிக், அதே போல ஒருவனுக்கு நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவன் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்றான், எலும்பி தொழ முடியும், ஜகாத் கொடுக்க முடியும், அதே போல ஹஜ்ஜுக்கு போக முடியும், எல்லாம் போகக்கூடிய அந்த காலத்தில் போகாமல் பெட்டிலே படுத்துக்கொண்டிருந்த யோசிப்பான், நான் ஹஜ்ஜுக்கு போயிருக்கலாமே, நான் வந்து இந்த இடத்தில் அவர் ஐவேளை தொழுகை தொழுதிருக்கலாமே, முன்பின் சுண்ணத்துக்கு நிறைவேற்றிக்கலாமே என்று சிந்திப்பதை அந்த ஐந்து வருவதற்கு முன்னாடி சிந்தித்துக்கொள் என்ற விடயத்தை நபீரா சல்லாவுடன் சொல்லிக்கானார்கள். அதே போல உன்னுடைய வேலைப்பழு வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக்கொள்.
இப்படிப்பட்ட காலநிலையை பொறுத்த வரைக்கும் அசாதாரண சூழ்நிலைகள் மிச்சம் வீட்டை விட்டு வெளியிறங்க முடியாத காலநிலை. இந்த வாய்ப்பை நாங்கள் நியமத்தாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பொதுவாக சோதனை வருவது என்பது அதுக்கு பின்னால் நியமத்தை இருப்பது தான் மிக முக்கியமான கண்ணோக்கம். அந்த அடிப்படையில் இவ்வளவு நாங்கள் அதாவது வேலை போல இருக்கக்கூடிய நாங்கள் தொழக்கூடிய நேரத்தில் அதாவது டைம் ஒதுக்குவதை மறதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இப்படிப்பட்ட ஓய்வு நேரத்தில் நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்களை ரப்புல நாளை மறுமை நாள் கேட்பான், இவ்வளவு நீ வேலை போல வாரத்தின் உனக்கு இவ்வளவு ஓய்வு நேரம் இருந்தது, இப்போது இந்த காலநிலை முடிஞ்ச பிறகு பிஸ்னஸ்கள் ஆரம்பிக்கும், அதே போல மாணவர்களுடைய பாடசாலை வேலை ஆரம்பிக்கும், அதே போல ஏனைய குர்ஆன் மதரசா ஓதக்கூடிய பிள்ளைகள் குர்ஆன் மதரசாக்கள் ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் எங்களுடைய இபாதத்துக்களை மெருகூட்டி செய்வதற்கு கஷ்டமான நிலைமை ஏற்படும். அதனால் இந்த வேலை போல பல வருவதற்கு முன்னால் இந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்வது மிக முக்கியமான ஒரு ஞாபகத்தாக இருக்கின்றது. அன்பான ஈமானியவர்களே, அதே போல எந்த அளவுக்குன்னு சொன்னால் இந்த ஓய்வு நேரத்தை அதிகமான பேர்கள் பராமுகமாக இருக்கின்றார்கள். இந்த ஓய்வு நேரத்துடைய மிக முக்கியமான தாற்பரியங்கள், ஏன் ரப்புல்லா அந்த ஓய்வு நேரத்தை தந்திருக்கின்றான் என்பதை பராமுகமாக இருக்கிறார்கள். நான் பார்க்கலாம் புகாரி வரக்கூடிய செய்தி 6412 இலக்கத்து வரக்கூடிய ஒரு செய்தி, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது இந்த ஓய்வு நேரத்தை நியமத்தை அடையாளப்படுத்தினார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால் நியமத்தானி மகுபூனு ஃபீஹிமா கதீரும் என்னாஸ், இரண்டு நியமத்துக்கள் இருக்கின்றது, அந்த நியமத்துக்களை அதிகமான மனிதர்கள் பொடுபோக்காக இருக்கின்றார்கள். அந்த நியமத்துடைய தாற்பரியம் புரிந்து கொள்ளவில்லை. என்ன நியமத்து என்று சொன்னால் அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், ஒருவனுடைய ஆரோக்கியம், அடுத்த கட்டம் ஓய்வு நேரம். ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான ஒரு நியமத், அதை ஒருவன் நியமத்தாக புரிந்து கொள்ள அலட்சியம் செய்கின்றான், அப்படிப்பட்ட நியமத்தை வீணாக்குகின்றான் என்ற விடயத்தை இந்த ஹதீஸ் உணர்த்துகின்றது. அன்பாத ஈமானியர்களே, ஒரு இமாம் இந்த ஹதீஸுக்கு ஒரு உதாரணம் காட்டுகின்றார். அதாவது தபி என்ற இமாம் எப்படி உதாரணம் காட்டினான்னு சொன்னால், ஒருவன் எப்படிப்பட்டவன் இருக்கின்றான்னு சொன்னால், ஒரு மனிதரை நபிகளா சல்லாவுடன் உதாரப்படுத்துகின்றார். அந்த மனிதர் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதர், எப்படிப்பட்ட வியாபாரம் என்று சொன்னால் அந்த வியாபாரத்தின் நம்பிக்கை இருக்கின்றது, உண்மை இருக்கிறது, நம்பகத்தன்மை இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு வியாபாரி ஒரு முதலீடு செய்கின்றார், உண்மையையும் நம்பகத்தன்மையும் நம்பிக்கையை தான் முதலீடு செய்கின்றார். அப்படிப்பட்ட வியாபாரி ஏன் முதலீடு செய்கிறான்னு சொன்னால், எந்த வியாபாரம் மோசடி செய்யப்படக்கூடாது, என்னுடைய வியாபாரம் ரப்பு நிராகரிக்கக்கூடாது என்ற நல்ல ஒரு நோக்குடன் அந்த வியாபாரத்தின் நம்பிக்கை நானே போன்ற வியாபாரத்தை செய்கின்றார். அதே போல தான் ஒரு மனிதர் உலகத்தில் வாழ்கின்றான் என்று சொன்னால் கட்டாயம் இந்த ஓய்வு நேரம் என்பது அவன் சிறந்த மொழி பயன்படுத்த வேண்டும். ஒரு வியாபாரி அவனுடைய வியாபாரத்தின் முதலீடாக எந்த அளவுக்கு நம்பிக்கை விதைக்கின்றாரோ, எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை விதைக்கின்றாரோ, அதே போல உலகத்தில் வாழக்கூடிய மாமிங்காவை நாங்கள் இந்த ஓய்வு நேரத்தை சிறந்த மொழி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் உலகத்திலும் அவனுக்கு இழிவு, மறுமையிலும் இழிவு என்ற விடயத்தை அந்த இமாம் இறுதியாக சொல்லி காட்டினார். அன்பு அந்த ஈமானியர்களே, அது மட்டுமல்லாமல் அந்த ஹதீஸிலே இப்னு உசைமின் ரஹிமஹுல்லா அதாவது ரியாலுசால் என்ற ஹதீஸ் தொகுப்பு, அந்த ரியாலுசால் ஹதீஸ் தொகுப்புடைய இமாம் இமாம் நவி ரஹிமஹுல்லா, அந்த கிதாபுடைய விரிவாக்கம் எழுதிய ஒரு நபர் தான் இப்னு உசைமின் ரஹிமஹுல்லா. அந்த இமாம் அந்த ஹதீஸிலே நான்கு விதமான படிப்பினை சொல்கின்றார். முதலாவது படிப்பினை, ஓய்வு நேரம் ஏன் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாளை அதாவது எங்களுடைய இறுதி கட்டம், அதாவது உலகத்தை விட்டு பிரியாவிடே செய்யக்கூடிய தருணம், சக்கராத்துடைய கட்டம், தொண்டைக்குழியில் மலக்குமாறு ரூகை பிரிக்கின்ற நேரத்தில் உலகத்தை மட்டும் அதாவது உயர்ந்தபட்சமாக மதித்து வாழ்ந்த ஒரு நபர், மறுமை வாழ்க்கையை மறந்து வாழ்ந்த ஒரு நபர், அவனுடைய ரூகை பிரிக்கின்ற நேரத்தில் அவன் சில கேள்விகளை முன்வைப்பான், பல வேண்டுகோளை முன்வைப்பான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டால் நான் சூரத்து முஹம்மிகளை பார்க்கலாம், 99வது வசனத்திலிருந்து 100வது வசனம் வரை ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டால் அந்த நேரத்தில் ஒரு துருப்பாக்கி சாலையுடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் ரப்பின் பால் என்ன சொல்லுவான் என்று சொன்னால், கா ரப்பிர் ஜவுன், ரப்பே என்னை மீட்டி விடு, என்னை கொஞ்ச காலம் வாழ விடு, ஏனென்று சொன்னால் என்னை வாழ விட்டால் தரக்து எந்த அளவுக்கு ஃபீமா தரக்து, என்னை விட்டுவிட்டால் நல்ல அமல்களை செய்வேன். எப்போ சொல்லுவான், ஓய்வு நேரத்தை ஒரு ஒழுங்கா முறை கழிக்காமல் ஓய்வு நேரத்தை எவ்வளவெல்லாம் மார்க்கது முரணா செய்ய முடியுமோ அவ்வளவெல்லாம் செஞ்சுட்டு அவன் ரூபை கைப்பற்ற நேரத்தில் அவகாசம் கேட்பான். இதுதான் முதலாவது இந்த ஹதீஸுடைய முதலாவது படிப்பினை, மரண தருவாயில் அலட்சியம் செய்யக்கூடிய ஒரு ஜனாசாவா அந்த ஜனாசா இருக்கும். ரெண்டாவது கட்டம், அதே போல ஒரு புத்தி எனக்கூடிய நியமத்தை ரப்புலாலையும் தந்திருக்கின்றான். புத்தியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு நியமத், எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஆரோக்கியம் என சொல்லக்கூடிய அந்த நியமத்தில் உள்ளடங்கப்படக்கூடிய ஒரு விடயம் தான் புத்தி.
இந்த புத்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் தவறாக பயன்படுத்தினால் அதுக்கு கூட நாளை மறுமை நாளில் நாங்கள் அதுக்கான பதிலை சொல்ல வேண்டும். எந்த அளவுக்குன்னு சொல்ல புத்தி இருக்கிற நேரத்தில் நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியாத அறிவு சம்பந்தப்பட்ட விடயங்களை எங்களுக்கு புத்தி இல்லாத கட்டம், அதாவது பொதுவாக 50-60 வயசு தாண்டிய நேரத்தில் ஒரு மனிதனுடைய அந்த எக்டிவான மூளை இருக்காது. வெச்ச கண்ணாடியை மறந்துடுவார், வெச்ச கண்ணாடியை மறந்துடுவார், பார்த்துட்டு போன அந்த வியாபாரத்தை அடுத்த நாள் கேட்டால் மறந்துடுவார். ஏன், அந்த 60 வயசை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு இந்த மறதி என்பது வரக்கூடிய ஒரு விடயம், அது இயற்கை நியதி. அப்படிப்பட்ட விடயம் வருவதற்கு முன்னால் புத்தி நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற 2வது படிப்பை தொகுக்கின்றார். அதே போல 3வது விடயம், அதாவது ஒரு பாதுகாப்பாக நாடு கிடைப்பது. ஒரு பாதுகாப்பாக நாடு கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு நியமர். ஏனென்று சொன்னால் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக படிப்பு விடயங்களை செய்யலாம், பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக மார்க்க சூழலை ஏற்படுத்திக் கொள்ளலாம், அதே போல பள்ளியிலே நாம் தொழ முடியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட 3வது நியமத்தை போடுகின்றார். 4வது நல்ல ஒரு வாழ்வாதாரம். அல்லாஹ் ரப்பல் தந்தைகளுடைய வாழ்வாதாரத்தை மறந்து நாங்கள் அந்த நியமத்தை அலட்சியம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் ரப்பல் அலமீன் சொல்லி காட்டியிருந்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மனிதன் அந்த வாழ்வாதாரத்தை அலட்சியம் செய்துவிட்டால் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவனுக்கு அதாவது குஃபுர் எனக்கூடிய பட்டது ரப்பல் சுட்டி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய அந்த நியமத்தை நிராகரிப்பது குஃபுருடைய படித்தரத்தில் ரப்புலாமி சுட்டி காட்டினான். அப்போ அன்பார்ந்த ஈமான் இரவுகளே, இப்படிப்பட்ட ஓய்வு நேரங்களில் நான் அலட்சியம் செய்யாமல் நல்ல முறையில் வாழக்கூடிய மாமின்கள் நானியம் மாற வேண்டும். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மாயின், அம்மா பாத். அன்பார்ந்த ஈமான் இரவுகளே, இப்படிப்பட்ட ஓய்வு நேரங்களில் இஸ்லாமிய பல வழிகாட்டுகள் இடம்பெற்றிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஓய்வு நேரங்களில் நாங்கள் அதிகமாக எதிர்பார்ப்பது ஒரு 2 ரக்கா தொழக்கூடிய வாய்ப்பு ரப்பலாம் தரவில்லையே, 2 ரக்கா தொழக்கூடிய வாய்ப்பினை கிடைக்கவில்லை என்று நாங்கள்லாம் வருந்துகின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட காலங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்லான தொழுகைக்கூட தொழக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கின்றது. மேலதிகமான முன்பின் சுன்னத்துக்கள், அதேபோல் நபிகளா தொடர்ச்சியா தொழுதல் குஹா தொழுகைகள், இப்படிப்பட்ட அதிகமான தொழுகை தொடக்கூடிய வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட அசாதாரண சூழலை தந்திருக்கின்றான். எந்த அளவுக்குன்னு சொன்னால் குர்ஆனை பொறுத்தால் அந்த மகிமை எல்லாருக்கும் தெரியும். குர்ஆனுடைய மகிமை என்ன, மறுமை நாளை ஷஃபா செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழி குர்ஆன். அதே போல் நாம் நோன்புக்கூடிய அந்த நோன்பு எங்களுக்கு ஷஃபா செய்யக்கூடிய மிக முக்கியமான வழியாக இருக்கின்றது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் குர்ஆனிய மனிதரை, அதாவது இப்படிப்பட்ட ஓய்வு நேரங்களில் குர்ஆனை ஓதி, அதாவது அதிகமாக வந்து குர்ஆனை படித்த நபருக்கு ரப்பல் அளிக்கக்கூடிய சிறப்பு என்னவென்று சொன்னால் அந்த நேரத்தில் நாளை மறுமை நாளில் ரப்பல் அளிக்க சொல்லுவான். அதாவது அபுதாவி வரக்கூடிய செய்தி 1464 இலக்கத்திலும், அதே போல இமாம் அல்பானி ரஹிமமுல்லா அவருடைய புத்தகத்தில் சஹி எனக்கூடிய அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றார். எப்படிப்பட்ட செய்தி என்று சொன்னால் குர்ஆனிய மனிதரை பார்த்து ரப்பல் அளிக்க நாளை மறுமை நாளில் சொல்லுவான், இக்ரா வர்தகி, நீ ஓது உயர்ந்து செல், நீ ஓது உயர்ந்து செல். எந்த அளவுக்குன்னு சொன்னால் வரத்தில் கம குந்த துரத்தில், நீ உலகத்திலே வாழின நேரத்தில் எவ்வளோ தஜ்வீத்களை பேணி ஓதினாயோ, எப்படி குர்ஆன் கொடுக்க வேண்டிய ஹக்கை பேணி ஓதினாயோ, அதே போல் இந்த மறுமை நாளில் நீ ஓதிக்கொள். ஓதினால் ஃபைன்ன மன்சிலக்கு இந்த ஆகிர் ஆயா, நீ ஓதக்கூடிய கடைசி வசனம் எங்கே முடியுதோ அதான் உடைய சொர்க்கத்துடைய அந்தஸ்து என்று குர்ஆனுடைய சிறப்பை பற்றி நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ அன்பாத ஈமான் இரவுகளே, குர்ஆன் ஓதுவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு ஹர்ஃபுக்கு ஒரு நன்மை, அந்த ஒரு நன்மை 10 மடங்கை போன்றது. அதாவது பல ஹசனத்து பி அஸ்ரி அம்சாலியா. அப்போ நான் இத்தனையோ இந்த ஓய்வினர் ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களை எண்ணி பார்க்கிற நேரத்தில் நாங்கள் கணிக்கக்கூடிய கல்குலேட்டர் கூட அந்த எண்ணிக்கை கணிக்காது. அந்தளவுக்கு நன்மையை நாங்கள் சம்பாதிக்கலாம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த ஓய்வினத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் அல்லாஹ் இப்படி அதிகமாக திக்ருகள் செய்வது, திக்ருகள் செய்வது பள்ளியில் மாத்திரம் கிடையாது, பள்ளியில் இருந்து அமர்ந்து அல்லாவை தியானிப்பது மாத்திரம் திக்ரு கிடையாது. கிடைக்கக்கூடிய நேரங்களில் அல்லாஹ் இப்படி தியானிக்கக்கூடியதும் திக்ரு என்ற பட்டியல் வரக்கூடிய செய்தி. நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் பெற்றோர்களை ஏமாத்துகிறார்கள். சில வாலிபர்களை பார்க்கலாம், எந்த அளவுக்குன்னு சொன்னால் இந்த ஜூம் என்ற கிளாஸ் வந்தவுடன் அதிகமான பிள்ளைகள் வந்து கெட்டு போன மிக முக்கியமான காரணம் பெற்றோர் விட்டு சென்ற பிறகு அந்த கிளாஸை அட்டன் பண்ணுவது கிடையாது. மாறாக என்னென்ன வழிகளெல்லாம் இந்த இணையத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த தவறான வழிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்போ அன்பான ஈமான் இடவுகளே, இந்த ஓய்வு நேரம் என்பது பெற்றோருடைய மிக முக்கியமான கண்காணிப்பு.
ஒரு பிள்ளை இந்த ஓய்வினத்தை எவ்வாறு கணிக்கின்றது? இந்த ஓய்வினரம் என்பதை அமானிதமான ஒரு விடயம் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்தி என்று சொன்னால், இந்த அமானியத்தை நாங்கள் ஒரு துர்ப்பாக்கியமாக செய்துவிட்டோம் என்று சொன்னால், இந்த அமானியத்தை அலட்சியம் செய்துவிட்டோம் என்று சொன்னால், நாளை மர்ம நாளில் பிள்ளைகளை பற்றி பெற்றோர் விசாரிக்கப்படும் நேரத்தில் இந்த ஓய்வு நேரத்தை அடையாளப்படுத்த ரப்புல்லாஹ் என்ன செய்வான்? விசாரிப்பான். ஏன்? ஐந்து கேள்விகள் கேட்கப்பட்ட விடை அளிக்காமல் இரண்டு பாதங்களும் அசையாது. நாளை மர்ம நாளில் அஞ்சு கேள்வி ரப்புல்லாஹ் கேட்பான். அந்த கேள்விக்கு ஒரு கேள்வி கூட பதில் சொல்லலாட்டியும் அந்த பாதங்கள் அசையவே மாட்டாது. அல்லாஹ்விடம் இருந்து ஒளியவும் முடியாது, ஓடவும் முடியாது. அதில் மிக முக்கியமான கேள்வி, உன்னுடைய வாலிபத்தை, இந்த வாலிப வயதின் எவ்வாறு கழித்தாய்? வாலிபம் என்பது மிக பொக்கிசமான ஒரு கட்டம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இந்த நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியசாலி ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா, ஒரு வாலிபன், அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் வாழ்ந்த வாலிபன், அவனுக்கு நாளை மறுமையின் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் கிடைக்கின்றது. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அவனுக்கு கிடைக்கின்றது. ஏன்? வாலிபம் என்பது இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஆயுதம். அந்த வாலிபத்தை அவன் நாசமாயிட்டான்னு சொன்னால், எவ்வளவு முதுமையாயினாலும் அந்த வாலிபத்தின் மூலமாக அந்த நாசமாக்கின அந்த விடயம்தான் அவனுக்கு முழுமையிலும் ஏற்படும். முதுமையில யோசிச்சு கவலைப்படைய முடியாது, இந்த வாலிபத்தை நான் பயன்படுத்தவில்லையே, தொழலையே. அதே ஒரு வாலிபத்தை ஒரு மனிதன் தொழுகின்றான் என்று சொன்னால், ஐவேளை வக்துகளை விடாமல் தொழுகின்றான், அதே போல் ஃபர்தா நோன்புகளை பிடிக்கின்றான், சுன்னத்தா நோன்புகளை பிடிக்கின்றான். முதுமை அடைந்த பிறகு அவனுக்கு அந்த நோன்புகளை பிடிய கஷ்டம், நோய். அதே போல் பெட்டில் தான் அவர் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் அப்புலாம் என்ன செய்வான்னு சொன்னால், வாலிபத்தில் செய்த அந்த நன்மையை அந்த முதிய பருவத்தில் செய்ய முடியாத தவித்து கொண்டிருக்கூடிய அந்த மனிதர்கள் அப்புலாவும் கொடுப்பான், அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்போ அன்பான ஈமான் இரவுகளை, ஓய்வு நேரத்தை சிறந்த முறை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் நான் மாற வேண்டும் என்ற பிரார்த்தனை முடித்துக் கொள்கின்றேன். வாஹித வான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.